குருவி அழுதுகிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு கூடு கூட இல்ல, அது தனியா இருந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அம்மா நான் எங்க போறதுமா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது, என்னால தனியா இருக்கவே முடியலம்மா. இப்ப நான் இங்கிருந்து எங்கம்மா போகணும், எனக்கு ஒரு கூட்ட கட்டிக்க கூட தெரியாதம்மா, எனக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளவு சின்ன குழந்தைய இங்கே விட்டுட்டு நீ இப்ப எங்கம்மா போயிருக்க? அம்மா நீ எனக்கு வேணும்மா, உன்னோட பாசம் எனக்கு வேணும்மா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அதுக்காக ஒரு கூட்ட கட்டிக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணுச்சு. சரியா பறக்க கூட தெரியாத அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பறந்து போச்சு. ஆனா அதால ரொம்ப தூரம் பறக்க முடியாம தண்ணியில விழுந்துருச்சு. அது தண்ணியில நீந்திக்கிட்டே, அம்மா யாராவது காப்பாத்துங்க, அம்மா யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு தண்ணியில விழுந்து அது கதறிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த பக்கமா வந்த சிச்சுக்காகம் தண்ணியில தவிக்கிற அந்த குருவி குட்டிய காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துச்சு. நீ யாருமா, இவ்வளவு சின்ன வயசுல இங்க தனியா எதுக்காக வந்திருக்க, இப்படி தனியா வந்தா அது ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா? முதல்ல உங்க அம்மாவை சொல்லணும், இவ்வளவு சின்ன குட்டிய விட்டுட்டு அம்மா எங்க போயிருக்காங்க? தயவு செஞ்சு எங்க அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க, ஏன்னா எங்க அம்மா இந்த உலகத்துல இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுச்சு. அதை கேட்டதுமே அந்த காக்கா, அட கடவுளே என்ன மன்னிச்சிடுமா, நான் விஷயம் தெரியாம பேசிட்டேன், உனக்கு ரொம்ப பசிக்குதா, ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆனா அதுக்கு அந்த குருவி, இல்ல இல்ல இப்ப எனக்கு சாப்பாட்டை விட முக்கியம் ஒரு கூடுதான், என்னால குளிர் தாங்க முடியல, மழை வந்தா நான் நனைஞ்சிடுறேன், சாப்பிட்டேனா இல்லையான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, சாப்பிட ஏதாவது இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய கூட்டுக்குள்ள நான் படுத்துட்டேனா யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க, முதல்ல நான் ஒரு கூட்ட கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. கண்டிப்பா நானும் என்னுடைய சிநேகிதியும் உனக்கு கண்டிப்பா உதவி செய்யறோம், நல்லபடியா நீ ஒரு கூட்டையும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த குருவி, தயவு செஞ்சு அந்த ஒரு உதவி செய்யுங்க, உங்க நன்றிய நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு காக்கா சரி அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குருவியை தன்னுடைய முதுகுல உட்கார வச்சு பறந்து கூட்டிட்டு போச்சு. அந்த குருவிக்கு கொஞ்சம் சாப்பாட்டையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சிச்சுக்காகம் சோட்டு கிளிக்கிட்டு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. யாருன்னு தெரியாதவங்களுக்கு எதுக்காக நம்ம உதவி செய்யணும், அது என்ன, நம்ம சிநேகிதியோட குழந்தையா? இல்ல இல்ல இங்க பாரு, என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு, என்ன தோழியே ஏன் இப்படி எல்லாம் பேசுற, தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உதவி செய்யறதுல என்ன இருக்கு? அதை கேட்டதுமே கிளி ரொம்ப கோவமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிச்சுக்காகமும் அங்கிருந்து பறந்து போய் தன்னுடைய சிநேகிதி லூசி புறா கிட்ட போச்சு. அதுகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. கிளி என்ன சொல்லுச்சு அப்படிங்கறதும் சொல்லுச்சு. சிச்சு ரொம்பவே கவலையா, சோட்டோ அப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவ அப்படி சொன்னது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுச்சு. அப்போ லூசி புறா, சோட்டு சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு, யாருன்னு தெரியாதவங்களுக்கு நாம எதுக்காக உதவி செய்யணும், உன்னால முடிஞ்சா நீ உதவி செஞ்சுக்கோ, ஆனா என்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு தொந்தரவு கொடுக்காத அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுச்சு. காக்கா ரொம்ப கவலையா அங்கிருந்து பறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம காக்கா அதோட கூட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான பெரிய கூட்டை ஏற்பாடு பண்ணுச்சு. அந்த குட்டி குருவியும் அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அதை கவனிச்சதும் ஒரு கழுகு அவங்க கிட்ட வந்து, இங்க பாரு சிச்சு, என்னுடைய வீடு காத்துக்கு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, நான் உங்களுக்கு கூடு கட்டுறதுக்கு உதவி செய்யறேன், அதே மாதிரி எனக்கு ஒரு கூடு கட்ட நீங்க உதவி செய்யறீங்களா அப்படின்னு சொல்லுச்சு. கண்டிப்பா தோழியே, இது ஒரு பெரிய கூடு, ஏன்னா எப்படியும் இது வளர்ந்து பெருசாகி குடும்பம் வரும் இல்லையா, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இந்த கூட்டுல வாழணும் இல்லையா, அதனாலதான் இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு சொல்லுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, எவ்வளவு நாள் ஆனாலும் நம்ம நல்ல கூட்ட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சாங்க. கூடு கட்டுற வேலை முடிஞ்சதும் அந்த குட்டி குருவி காக்கா கிட்ட, அம்மா இந்த பெரிய கூட்டல நாம இருக்கலாம், நீங்க ஏற்கனவே இருக்கிற கூட்ட அந்த கழுகுக்கு கொடுத்தா நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும்ல அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு காக்காவும் சரிதான் அப்படின்னு சொல்லி கழுகு கிட்ட அதே விஷயத்த சொல்லுச்சு. கழுகு ரொம்ப சந்தோஷமா, ஹா தோழியே அந்த வேலை செய்யலாம், நமக்கு வேலை மிச்சமாகும் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த காக்காவோட கூட்டுல அந்த கழுகு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. புதுசா கட்டின அந்த கூட்டுல காக்கா அந்த குருவியோட குட்டிய ஒரு தாயா நல்லபடியா பாத்துக்குச்சு. காகமும் கழுகும் ரொம்ப நட்போட பழகி வந்தாங்க. நாட்களும் நகர ஆரம்பிச்சது. திடீர்னு காத்து மழை வர ஆரம்பிச்சது. அந்த காத்து மழையில புறாவோட வீடு உடஞ்சு போச்சு.
அது ரொம்ப கவலைப்பட்டு கிளியோட வீட்டுக்கு போய், தோழியே என் வீடு காத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு, நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்றியா? இல்ல தோழியே, என்ன மன்னிச்சிடு, இந்த கூட்ல இப்போ இடம் இல்ல, எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி புறாவை கிளி அங்கிருந்து போக சொல்லி சொல்லிடுச்சு. அது மலையில நினைச்சுக்கிட்டே ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எனக்கு யாருதான் உதவி செய்வாங்க? அன்னைக்கு காக்கா வந்து உதவி கேட்கும் போது நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் அதுகிட்ட போய் உதவி கேட்க? புறா மலையில நினைச்சுக்கிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதை கவனிச்சதும் அந்த குட்டி குருவி காக்கா கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லுச்சு. காக்கா அதை கேட்டதும் ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த புறா கிட்ட பறந்து போச்சு. ஐயோ தோழியே, என்னாச்சு, ஏன் இங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்போ அந்த புறா அழுதுகிட்டு என்ன நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. கிளி கிட்ட போய் உதவி கேட்டேன் தோழியே, ஆனா கொஞ்சம் கூட அது எனக்கு உதவி செய்யவே இல்லை. அதை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன். உன்கிட்ட வந்து உதவி கேட்கலானா எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், முதல்ல இங்கிருந்து கூட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு அதோட கூட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க அந்த குருவியோட குட்டிய தன்னுடைய குட்டி அப்படின்னு சொல்லுச்சு. இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது, உதவின்றது தெரிஞ்சவங்களுக்கு செய்யறதில்ல, ஆபத்துல இருக்கிற எதிரிக்கு கூட நாம உதவி செய்யணும். இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உதவி செய்யறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் அப்படிங்கிறது. ஆனா அந்த குணம் இங்க வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு கிளிய பத்தி சொல்லி அது ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கூட அந்த கூட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறது அந்த கிளிக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்படிப்பட்டவங்க கூட நான் எதுக்கு ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அது தனியாவே எழுந்துருச்சு. அது அப்படி போயிடுச்சு. ஆனா நல்ல நட்ப நம்ம எழுந்துட்டோம் அப்படிங்கறது அதுக்கு புரியல. புரியாம தான் அது அங்கேயே இருந்துருச்சு, திரும்பி வரவே இல்ல. இப்படி கழுகு, புறா, அதுக்கப்புறம் காகம், அப்புறம் அந்த குட்டி குருவி சந்தோஷமா இருந்தாங்க.